शिवाकृतिपर्यन्ताय सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भावयन्तौ विन्यासतो विविधसज्जनतानुभाव्यौ विस्तार संसृतिमहर्नवकर्णधारौ वेदान्तसूरिचरणौ शरणम् प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेखगल्मः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। विगाहे यामुनम् तीर्थम् साधु वृन्दावने स्थितम् निरस्थजिह्मगस्पर्शे यत्र कृष्णः कृताधरः। पुनवर्तल இது ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய ஸ்தோத்திர சப்தத்தினுடைய அர்த்தமும் ஸ்தோத்திர சப்தத்தின் ஸ்தோத்திர ரத்னம்னு இந்த ஆளந்தார் ஸ்தோத்திரத்துக்கு பேர் வந்ததை பற்றியும் பார்த்தோம். இதில் ஸ்தோத்திரத்தை பற்றி ஸ்தோத்திர நாமக்கு மாமனந்தி கடைசியில் சொல்லச்சு குரத்தாழ்வானுடைய ஸ்தோத்திர சப்த நிர்ணயத்தை சொல்கிறோம் சொன்னோம். அதாவது ஸ்தோத்திர நாமக்கு மாமனந்தி கவையகா யஜ்ஜன்யதீயான் குணானு அந்நத்திர துவசதா அதிரோப்பி பிரணிதிகி என்பதாக. ஸ்தோத்திரம் என்பது என்னென்ன ஒருவரிடத்தில் இல்லாத ஒரு விசேஷங்களை அவரிடத்தில் இருப்பதாக ஏறிட்டு கொண்டு சொல்வது தான் ஸ்தோத்திரம் என்று உலகத்தார் சொல்லுகின்றார். ஆனால் அப்படி கிடையாது. அப்படி சொன்னோம்னாக்கா இந்த பெருமாளுக்கு இடத்துல இல்லாத சிறப்பு விசேஷம் எதுவுமே இல்லை. எல்லாமே பெருமாளிடத்தில் இருக்கிறது தான். ஆகையால அவரிடத்துல இருக்கிறத அப்படியே உள்ள குணநிஷ்ட குணாபிதானம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த குணநிஷ்டமாக குணத்தை உடையவர் அவரிடத்துல இருக்கின்ற குணங்களை சொல்லுவது ஸ்தோத்திரம். குணநிஷ்ட குணாபிதானம்ன்றது பெருமானிடத்திலே எல்லா சிறப்புகளும் அமைந்துள்ளன. அந்த எல்லா சிறப்புகளில் தன்னால எழுத முடியுமோ அந்த குணங்களை சொல்வது தான் ஸ்தோத்திரம் என்று கூறத்தாழ்வான் நிர்ணயம் செய்த பிரகாரத்துல இங்கும் அளவந்தார் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறார் என்று சொன்னோம். ஆகையால தான் இதுக்கு ஸ்தோத்திரம் என்ற பெயரே வந்தது. இது ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்லப்படுகிறது. மூன்று ரத்னங்கள் சொன்னோம், மந்திர ரத்னம், புராண ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக. அதில் இது ஸ்தோத்திர ரத்னமாக எளிதாக அறிந்து கொள்ளும் பொழுதாகவும் இதை வைத்துக் கொண்டவருக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ரத்னம் போல யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமை ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய பிரகாசம், இது ரத்னத்தினுடைய பிரகாசம் தான்ல, அந்த வஸ்துவனுடைய உண்மையான ஸ்தித்தியை தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய உண்மையான குணங்களையும் அது எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப விபவ ஐஸ்வர்யாதிகளுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக அமைந்துள்ளது என்று சொல்லுகின்றோம். இந்த ஸ்தோத்திரத்தை அளவந்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றோம் என்றும் சொன்னோம். அப்படிப்பட்ட அளவந்தாருடைய வைபவத்தை முதலில் பார்த்துவிட்டு இன்னைய தினத்திலிருந்து இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானங்களை பார்ப்போம். அளவந்தாருடைய வைபவம், அளவந்தார்னு சொன்னமானாக்க நாதமுனிகளை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அளவந்தார் நாதமுனிகளுடைய திருப்பேரனாராக அவதரித்தவர். ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அளவந்தார். நாதமுனிகளை முன்ன பார்க்கணும். நாதமுனிகள் சடமர்ஷன கோத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர். அந்த சடமர்ஷன கோத்திரத்துக்கே ஒரு விசேஷம் இருக்கின்றது. அது விஷ்ணு விருத்தாள்னு பேர். சடமர்ஷன கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், சடமர்ஷன கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே எம்பெருமானிடத்திலேயே ஈடுபாடு உடையவர்களாக, பெருமானிடத்திலே பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலேயே ஈடுபாடு உடையவர்களாக
தேவதாந்தரங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் தேவதாந்தரங்களை அடையாதவர்களாக இருந்தார்கள் என்று வேதமும் ஸ்மிருதி புராணங்களும் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட அந்த வம்சத்தில் நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். நாதமுனிகள் தான் இன்றைய தினத்திலே உலகத்தார் அனைவருக்கும் தமிழ்முறை என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். அவர் நாளந்தாரை பற்றி சொல்லும் பொழுது பாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் சாய்க்கிறார், காலம் வலம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்முறை இன்னிசை தந்த வள்ளல் மூலம் தவணறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுதிடுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே என்பதாக சொல்லுகின்றார். நாதமுனிகள் யோகத்தில் சாட்சாத்காரம் பண்ணவர் பெருமாளர், எப்பவுமே யோகத்தில் இருந்தவர். எம்பெருமானிடத்தில் நாதமுனிகள் சரணாகதி தத்துவத்தை உலகத்தாருக்கு அறிவித்து தாமும் அனுஷ்டித்தாலும் கூட, ஏன்னா இது ஒரு சம்பிரதாயமான விஷயம், நாதமுனிகள் வசிஷ்டாதிகள் மாதிரி உபாசனம் பண்ணி பெருமாளை அடைந்தேரா அல்லது சரணாகதி பண்ணேரா அப்படின்னு கேட்டால், அவர் சரணாகதியை தான் அனுஷ்டித்தார், சரணாகதி பண்ணி தான் எம்பெருமானை அடைந்தார். அது மாத்திரமில்லை, சரணாகதி தத்துவத்தை உலகத்தாருக்கு எல்லாருக்கும் அறிவிக்கவும் செய்தார் என்று சொல்லுகின்றோம். நாதமுனிகள் நாதமும் அது மாத்திரம் இல்லை, நாதமுனிகள் அப்போ யோகத்தில் சாட்சாத்காரம் பண்ணதுக்கு காரணம் என்னென்ன, பக்தியினுடைய பரிவாகத்தினால ஸ்வயம் பிரயோஜனமாக பெருமாளை யோகத்தில் சாட்சாத்காரம் பண்ணுறோம். நாம் கூட சொல்கிறோம் ஆச்சாரியன் மூலமாக நமக்கு சரணாகதி ஆயிடுத்து, சரணாகதி ஆயிடுத்துனாக்க அடுத்தது இந்த ஏத தேகாவசானமாம் தொத்தாதம் பாப்பைய சுயம்னு பிரார்த்திச்சிருக்கோம். நாம பெருமாளிடத்துல தேகாவசானம் வந்ததுன்னாக்க கட்டாயம் மோட்சன்றது சித்தமாக இருந்துருக்கு இந்த உடல்லிருந்து உயிர் நீந்த போது. அப்போ அது வரைக்கும் நம்ம கோதுக்கே போவானா ஒன்றும் பண்ண வேணாம், நாம் பாட்டுக்கு ஆற்றுல உட்காந்துருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. இப்படி பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி மோட்சார்த்தமாக ஒரு காரியமும் நம்ம பண்ண வேணான்னு இருந்தாலும் கூட அந்த கைங்கரியம்ன்ற ஒரு புருஷார்த்தம் இருந்துருக்கு, அது இம்மையிலையும் அனுபவிக்க வேணும், இங்கேயும் அந்த கைங்கரியத்தை நாம் செய்யணும், அங்கே போயும் எம்பெருமானுக்கு அந்த பணிவிடைகளை செய்ய வேணும் என்று பாரிப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த பாரிப்பை முன்னிட்டு கொண்டுதான் நாம் இங்கே இருக்கிற போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அந்த பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் என்று பண்ணுகின்றோம். அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறது என்று பல பிரகாரமாக இருந்துருக்கு. ஆச்சாரிய எம்பெருமான அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை அனுபவிக்கிறது, ஆச்சாரியாளுடைய சீசூக்திகளை கொண்டு எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்யாதிகளை அனுபவிக்கிறது, அதே மாதிரி பாகவதாராதனத்தினால பாகவதாராதனம் பண்ணாலே பெருமானுக்கு திருப்தி ஏற்படும் சொல்லி இப்படி பாகவதாராதனத்தால எம்பெருமானை ஆராதிக்கிறதுன்னு பல பிரகாரமான ஆராதனங்கள் உள்ளன. அவைகள் எல்லாவற்றையும் அவரவர்களுக்கு ஏற்ற முறையிலே அவரவர்களுக்கு முடிந்த வரையிலே அந்த பகவத் ஆராதன ரூபமாக எல்லா காரியத்தையும் பண்ணி நாம் சந்தோஷத்தை அடைகிறோம். அதே மாதிரியாகத்தான் நாதமுனிகளும் சரணாகதி பண்ணினாலும் கூட எம்பெருமானிடத்துல தாம் இருந்த காலம் வரையில் யோக திசையிலே யோகத்தில் பெருமானை சாட்சாத்காரம் பண்ணி எம்பெருமானை அனுபவித்து கொண்டு வந்தார். ஒரு சமயத்தில் எழுந்தருளினார், திருக்குழந்தைக்கு எழுந்தருளி அங்கு எப்படி போய் கொண்டிருந்தார், அங்கு ஒரு பெண்மணி அவர் வீட்டு வாசலிலே காலையிலே ஆறாவதே அடியேனுடலும் நின்பால் அன்பாய் ஒரு நெடுமாலே ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் என்று அந்த ஆறாவதே பாசுரத்தை சொல்லி கோலம் போட்டு கொண்டு இருந்தார்களாம். ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் என்று சொல்லுகின்றார். அது ஆழ்வாருடைய அனுபவம். அந்த அமுதனை சேவிக்கிச்சு, உன்னுடைய கோலம் நீ படுத்துட்டு இருக்கிற ஒரு கோலம் இருக்க, படுத்துட்டு இருக்கிற ஒரு பாங்கு, அந்த பாங்கு என்ன மாதிரி இருந்துருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு வாஸ்தவமா ஒரு கண்ணு இந்த கண்கள்லாம் போறாது. எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு திவ்யந்ததாமிதே சுன்னு பெருமாள் விஸ்வரூபத்தை காண்பிச்சார் கண்ணனுக்கு, அந்த அர்ஜுனனுக்கு. அப்போ அர்ஜுனனால பார்க்க முடியல, இப்போ பாடுறா அர்ஜுனா என் வயிற்றுக்குள்ளதான்டா சமஸ்த லோகங்களும் இருக்கு அப்படின்னு,
எனக்கு ஒன்றும் தெரியலையே கண்ணா அப்படின்னு. நீ என்ன ஒரு சாதாரண ஆளா தானே இருந்துட்டு இருக்க, என்ன மாதிரி தானே நீயும் இருந்துட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் தெரியலையே, உன் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்றும் இருக்கிறதா தெரியலையே என்று அர்ஜுனன் சொல்றான். அதுக்கு பெருமாள் சொல்ற, அப்பா இந்த கண்ணோட இருந்தா என்ன நீ பார்க்க முடியாது, திவ்யந்ததாமிதே சக்ஷுஹு என்று அத்தியாச்சரியமான ஒரு அபிராகிருதமான ஒரு கண்ணை அவருக்கு கொடுத்து, அர்ஜுனனுக்கு கொடுத்து, அந்த கண்ணை கொண்டு எம்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் பார்க்கும்படியாக பண்ணார் பெருமாள் என்று சொன்னான். ஏறாறு கோலம் திகழ கிடக்கின்ற பாங்கை அனுபவிப்பதற்கு இந்த கண்ணு போராது. நமக்கு ஒரு திவ்யமான ஒரு கண்ணு அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கண்ணு கொடுத்தாதான் அந்த எம்பெருமானம் முழுமையாக நம்மளால அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு அனுபவம் உற்சவ மூர்த்தியும் சரி மூலவர் மூர்த்தியும் அறவமுதன்னாக்க அபரியார்த்தாமிர்தம்னு பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவித்தாலும் நமக்கு அந்த திருப்தியே போருன்ற திருப்தியே வராத ஒரு பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாளாக இருந்துட்டு இருக்கிறவர் அவர் விஷயமான அந்த 10 பாசுரங்களையும் அந்த பெண்மணி வாசல்ல சொல்லி கோலம் போட்டுக்கின்றார். அதுல 1020னாக்க இது 1000ல இந்த 10 மாத்திரம் இருக்கு, மீதி 1000 பாசுரம் உனக்கு தெரியுமான்னு இந்த அந்த பாசுரத்தினுடைய ஒரு பக்தி பரிவாகத்தினால வந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தை வராவருவாய் வருவன்மாயாம் அயாமூர்த்தியாய் ஆறாவமுதாய் அகம் நின்று அகமே தித்திப்பாய் என்று சொல்ற, வராவருவாய் வருவன் மாயா மாயாமூர்த்தியாய் மாயா ஆச்சரியமான சக்தியுடையவனே என்று அந்த எம்பெருமானை சொல்லுகின்றார். அவர் மாயாமூர்த்தியாய் என்ற அவர் மாயாமூர்த்தியாக இருந்திருக்கார். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்க, அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம். என்ன ஆச்சரியம், ஒருத்தர் சொல்ற பரபிரம்மமா இருந்திருக்க பிரம்மத்துக்கு அதை நபும்சகலிங்கமா ஆக்கிட்டா பிரம்மத்தை போய், அதை நபும்சகலிங்கமா ஆக்கினா பிரம்மத்துக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றா. உருவம் கிடையாதுன்னாக்க அப்ப ஒண்ணுமே பார்க்க முடியாது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது பிரம்மன். அது எப்படின்னே ஒரு விஷுவலைஸ் பண்ணியே பார்க்கவே முடியாது பிரம்மத்தன்ற. ஆனா நம்ம எம்பெருமானார் நம்ம ஆளவந்தார் மாதிரி இருந்துருக்கிற பூர்வாச்சாரியர்கள்லாம் மூர்த்தி விசேஷத்தோட கூட உருவத்தோட இருந்துருக்கவர் தான் பெருமாள் என்பதை எல்லாருக்கும் நமக்கு சப்பிரமாணமாக வேதங்களை கொண்டு நிரூபணம் பண்ணி நமக்கும் காண்பிச்சு கொடுத்தார். அதுதான் ஆழ்வார் இங்க சொல்ற மாயா மாயாமூர்த்தி ஆய் என்று அகமே தித்திப்பாய். என்னுடைய மனசுல இருந்து எனக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணு போறாக இருந்துருக்கேன். இந்த பாசுரத்தை கேட்டவாள் இது அர்த்தானுசந்தானம் பண்ணுவா, அந்த ஆழ்வாருக்கு எப்படி உருகி போயிருக்கான்றது தெரிஞ்சின்றவா கட்டாயம் கேட்கதான் கேட்பா. 1020 சொல்லச்சே, இந்த 10 பாசுரம் தானே வந்திருக்கு, மீதி 1000 பாசுரம் எப்படி உனக்கு தெரியுமான்னு நாசமுனிகள் அந்த பெண்மணிய கேக்குற. எனக்கு தெரியாது, நான் ஏதோ எங்க ஆத்துல வருஷ வருஷையா சொல்லியிருந்தது நான் இப்ப சொல்லி நான் கோலம் போட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதுன்னா. அப்புறம் திருக்குருகூருக்கு எழுந்தருளி நாசமுனிகள் அங்க முதற்கவி எழுந்த கணின் சிறுத்தாம்பு உபதேசம் பண்ணிட்டு யோகத்துல பண்ணி நம்மாழ்வார சாட்சாத்காரம் பண்ணி அந்த நம்மாழ்வார் மூலமாக திருவாய்மொழி பாசரங்களும் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அவர் தனக்கு உலகத்தாரை அறிந்து உலகத்தாரையும் அறியும்படியாக உபதேசம் பண்ணார். காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிச தந்தவள்ளர் பேர்பட்டவர் நாசமுனி. காகலம் வலம்புரின்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற காகலம்ன்றது ஒரு வாத்திய விசேஷம், வலம்புறன்றது வலம்புறது ஒரு சங்கம், இந்து சங்கம். அது போல இருந்துருக்கிற மேலையகத்தார் கிழையகத்தாழ்வான்னு ரெண்டு பேர், அந்த அவா ரெண்டு பேருக்கு தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிசை தந்தவள்ளல் தமிழ் முறையை சொல்லி அந்த இன்னிசையோட கூட தமிழ் முறையை அருளி செய்த தமிழ் முறையை அனுகிரகித்த வள்ளல் நாதமுனிகள் என்பதாக சொன்னார். மூளும் தவநறி மூட்டிய நாதமுனி கழலே அந்த பக்தி யோகத்தையும் பரப்பிய அந்த எம்பெருமான அந்த நாதமுனிகளுடைய திருவடியே நாளும் தொழுதொழுவோம் எப்பொழுதும் நாம் சேவித்திருப்போம் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் அப்படி சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நமக்கார் நிகர் நானிலத்தை அந்த நாதமுனிகளுடைய திருவடியை ஆசிரியத்தவர்களுக்கு சமானமானவர்கள் லோகத்துல யாருமே கிடையாது என்று மார்தட்டி கொண்டு சொல்லுகின்ற. அகங்காரம்ன்றது கூடாத ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா
இங்க நாளும் தொழுதுடுவோம் நமக்கார் நிகர் நான் இல்லத்தேன்னு சொல்லச்சு, அகங்காரமா எனக்கு சமானம் யாருமே கிடையாதுன்னு சொல்லிக்கிறது சுவாமி தேசிகன் போய் இப்படிப்பட்ட ஒரு அகங்காரமான ஒரு வார்த்தையை சொல்லலாமான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்லச்சே, இது சாத்விக அகங்காரம், ராஜத அகங்காரம், தாமச அகங்காரம்னு அகங்காரத்துல மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல சாத்விக அகங்காரம் இருக்க இந்த மாதிரி எம்பெருமான தொழுகின்ற நமக்கு சமானமாக யாருமே கிடையாது, இப்படிப்பட்ட நாதமுனிகள் போன்ற ஆச்சாரியர்களை அடைந்திருக்கிற அது பெருமை, அது பெருமையோடு சொல்லவணும், அது அது ஸ்வரூபம், அது அது ஸ்வரூபத்தை அவர் சுவாமி தெரிவித்தார். இது எந்த அகங்காரம் கூடாதுன்னு, என்ன மாதிரி படித்தவன் கிடையாது, என்ன மாதிரி பணக்காரன் கிடையாது என்றெல்லாம் சொல்றது இருக்க, இது ராஜச அகங்காரம் தாமச அகங்காரத்துல சேர்ந்தது. அப்படிப்பட்ட அகங்காரம் தான் கூடாதே தவிர, இந்த அகங்காரம்ன்றது இருக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் இது சொரூபமாக இருந்துருக்கும். நாம ஆசிரியத்த ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லிக் கொள்றதுல எந்த விதமான ஒரு குறைவும் இல்லை என்று, நாளும் தொழுதொடுவோம் நமக்காரணிகள் தான் இல்லத்தேன்னு, தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று சொல்கின்றார். அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்னவென்று கேட்டால், தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று சுவாமி அருளை செய்கின்றார். தெளியாத புருஷத்து பாகங்கள்ல நம்மளால புரிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கிற சில பிரதேசங்கள்லாம் கூட, அது பாகங்கள் எல்லாம் கூட, அர்த்தங்கள் எல்லாம் கூட திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக அறிந்து நமக்கு கலக்கம் போய் தெளிவு பிறக்கின்றது என்று சுவாமி அருளை செய்கின்றார். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்தை, நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அருள் நமக்கு அனுகிரகித்தவர், லுத்தமா போன எங்கேயும் இல்லாமல் போனதாக இருந்த திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்களுடைய சீசுக்தியை நமக்கு மறுபடியும் அனுகிரகித்தவர் நாதமுனிகள். அப்பேற்பட்ட நாதமுனிகளுடைய குமாரர் ஈஸ்வர முனிகள் நாதமுனிகளிடத்துல ஆசிரியத்தவர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டார் இடத்துல ஆசிரியத்தவர் மணக்கால் நம்பிகள். நாதமுனிகளுடைய குமாரராயிருந்திருக்கிற ஈஸ்வர பட்டருக்கு ஈஸ்வர பட்டருடைய குமாரர் தான் யாமுனையர், அதாவது அவர் தான் ஆளவந்தார். ஆளவந்தார் ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது, நாதமுனிகள் காலத்திலேயே அவதரித்ததாகவும், அவதரித்த பிறகு அப்பொழுதே நாதமுனிகளே இவருக்கு யமுனை துறைவன் என்று பெயர் வைக்கணும்னு சொல்லி அப்படி பெயர் வச்சதாகவும் ஒரு பிரகாரம், அதுக்கப்புறமா பெயர் வச்சு எல்லாம் பண்ணிட்டு உய்யக்கொண்டாருன்ற சொல்லி இவருக்கு சமயத்துல வரைச்சு எல்லா தன்னிடத்துல தன்னோட சிஷ்யராக இருந்த உய்யக்கொண்டார் இடத்துல சொல்லி வேதாந்தங்கள்லாம் உபதேசிக்கணும்னு நியமித்ததாக உய்யக்கொண்டாரடையும், குருகை காவலப்பன் இடத்துல இவருக்கு யோகத்தை உபதேசிக்கணும்னு சொல்லியும் நாதமுனிகள் திருநாடு எழுந்திருந்தார் சொல்லி திருநாடு எழுந்திருந்தார் என்று ஒரு ஐதிஹ்யம். இன்னொன்று என்னன்னு கேட்டாக்க, நாதமுனிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்செடுத்து தமது குமாரருக்கு அளவந்தார், அதாவது ஒரு குமாரர் பிறக்க போற அவருக்கு அதாவது அவருக்கு யமுனை துறைவன் பெயரிட்டு அவருக்கு உய்யக்கொண்டார கொண்டு வேதாந்த உபதேசங்களும் குருகை காவலப்பனிடத்துல சொல்லி அந்த பிறக்கிற குழந்தைக்கு நீ யோகத்தையும் உபதேசம் பண்ணணும்னு நியமிச்சார்னு சொல்ற. எப்படி இருந்தாலும் அளவந்த நாதமுனிகளுடைய திருவுள்ளத்துல அளவந்தாருடைய அவதாரத்தை பத்தி நன்றாக தெரிந்ததாக இருந்தது. ஆகையால அந்த அளவந்தார் நாதமுனி அவருக்கு அளவந்தார்ன்ற திருநாமம் பிற்பாடு ஒரு காலத்துல வந்தது, அதை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும். இப்படி ஈஸ்வர பட்டருடைய நாதமுனிகளுடைய திருக்குமாரராகிய அளவந்தார், ஈஸ்வர பட்டருடைய ஈஸ்வர பட்டருடைய குமாரராக இருந்திருக்கிற அளவந்தார், யமுனை துறைவர் யமுனாச்சாரியர் சின்ன காலம் சின்ன வயசுல இருந்தே ஈஸ்வர முனிகளாலே இந்த அன்னப்பிராசன சோழ உபநயனாதி சம்ஸ்காரங்கள் செய்விக்கப்பட்டவராய் மகாபாஷ்ய பட்டரிடத்துல வித்யா அபியாசம் செய்து கொண்டிருந்தார், மகாமேதாவியாக எழுந்தருளி இருந்தார் ஆளவந்தார். அப்படிப்பட்ட ஆளவந்தார் அந்த அவரிடத்துல மகாபாஷ்ய பட்டரிடத்துல வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு நாள் சோழராஜாவினுடைய சம்ஸ்தானத்துல இருந்த ஆக்கியாழ்வான் என்கிற வித்வானிடத்துல இருந்து ஒரு ஓலை வந்தது. அந்த ஓலைனாக்க ஒரு சந்தேசம், ஒரு செய்தி வந்தது. அந்த காலத்துல ஆக்கியாழ்வான் தான் சுப்பிரசித்தமான பண்டிதன், உலகத்துல யார் யாரெல்லாம் பண்டித்தாளா இருந்துருக்காளோ
அத்தனை பண்டிதாளும் ஆக்கியாழ்வானுக்கு கப்பம் கட்டணும். அந்த ரீதியில மகாபாஷ்யத்தை சொல்லி கொடுத்தவராக இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மகாபாஷ்ய பட்டருக்கும் ஒரு ஓலை வந்துதான். அந்த ஓலையில கப்பம் இன்னும் கொடுக்கலையே, ஆகையால அந்த கப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இது என்ன பண்றதுன்னு தெரியாத அவர் மூச்சிருந்தாரா யமனாச்சாரியருடைய ஆச்சாரியர். இது எங்கேருந்து கப்பம் கட்டுறது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிருந்தாரா. அப்போ ஆள வந்தார், அந்த சீட்டை கிழிச்சி போட்டுட்டு வேற ஒரு சீட்ல எழுதி அமிச்சாரா, நவயங் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திர பாரகாக அபிது பிரதிவாதிவாரண பிரகட்டாட்டோப விபாட்ட நட்சமாக என்பதாக சொன்னிருந்தார். எங்களெல்லாம் என்னென்ன நீங்க நினைச்சுட்டோங்கோ, நாங்க வெறும் கவிகள் மாத்திரமல்ல, நாங்கள் கேவலம் நவயம் கேவல தந்திர பாரகாக வெறுமை அவச்சதுக்கு அவச்சன்னு சொல்லிட்டு இருக்கிற வெறுமை நியாயம் மாதிரி சாஸ்திரஜாள் மாத்திரமில்ல, நாங்க ரெண்டும் தெரிஞ்சவாள் நாங்கள். இது யாருக்கு ஏற்பட்டதுன்னா சுவாமிக்கு தான் ஏற்பட்ட, சுவாமியினுடைய பிரதத்தில் தான் இது இருந்துருக்கு. கவி தார்க்கிக சிம்ஹம்னு, கவி சிம்ஹம் தார்க்கிக சிம்ஹம் எல்லாத்துக்கும் அப்படி இருந்துருக்கவர் சுவாமி தேசிகன். இத பிற்பாடு அப்போ முன்னையே ஆள வந்தார், இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் அவரிடத்துல, நாங்க வெறும் கவிகள் மாத்திரமல்ல, நாங்க வெறும் தந்திரபாரகள் மாத்திரமல்ல, அதாவது சாஸ்திரங்களை மாத்திரமா அவச்சரிக்கவச்சன மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறவா மாத்திரம் இல்லை நாங்க. நாங்கள்லாம் என்ன எப்படிப்பட்டவா தெரியுமா, அபைத்து பிரதிவாதிவாரண பிரகட்டாட்டோப விபாட்டன க்ஷமாக என்றார். பிரதிவாதிகளாக இருந்திருக்கிற ஒரு யானை, அந்த யானை மதம் பிடிச்ச யானையாக வந்து எவ்வளவு ஆட்டம் போட்டா கூட அவைகளை அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் நாங்கள் என்று எழுதி அனுப்பினாரா. இது எழுதி அனுப்பித்த உடனே இவருக்கு உடனே கோபம் வந்துடுத்து, அந்த ஆக்கியாழ்வானுக்கு கோபம் வந்துடுத்து. என்ன பார்த்து நமக்கு பார்த்து இப்படி எழுதி அனுப்பிக்கிறாரு என்று உடனே ராஜாவிடத்துல போய் சொன்னாராம். அவளை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துருப்பா, அழைச்சி வந்து பண்ணணும் என்று சொன்னானாம். உடனே ராஜசாசனத்துல ராஜா வந்து ராஜா ஓலையை கொடுத்து உடனே நேரில் வர வேண்டியதுன்னு சொல்லி அனுப்புறான். அந்த சோழராஜா சொல்லி அனுப்பிச்ச உடனே அப்போ அதுக்கும் அந்த ராஜாவனுடைய ஒரு ஆஜ்ஞையும் மீறி அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, என்ன நினைச்சுட்டு இருக்க என்ன என்று, ஆசைலா தத்ரி கன்யா சரண கிசலயன் ஞாசதன்யோபகண்டாது ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமல்லாசேதோச்சேதோ ஆச்ச பிராச்ச பிரதீச்ச க்ஷிதி வரயுகலாது அர்க்கசோமாவதம் சாதி மீமாம்சா சாஸ்திரயுக்ம சரம விமலமனா மிருகதாம் மாதிருஷோன்யா. இது ஆளவந்தார் எழுதி கொடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சுட்டாராம், எழுதி கொடுத்துட்டாராம் அந்த ராஜாவுக்கு, ராஜா தூதுவர்களுக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அத்ரிகன்யாச்சரணகிசலயன்யாசதன்யோபகண்டாது மலைமகள் என்று சொல்லக்கூடுகிற பார்வதி தேவியினுடைய திருவடி பட்டு அதனாலேயே சிறப்பை அடைந்ததாக இருந்திருக்கிற ஹிமவத் பர்வதத்தில் இருந்து ஆரக்ஷோ நீத சீதா முககலசமுனு முககமல சமுல்லாச ஹேதோச்ச சேதோ. ஆரக்ஷோ நீத ரக்ஷோ நீத ராட்சசனாக இருந்திருக்கிற ராவணனாலே தூக்கிச் செல்லப்பட்ட சீதா பிராட்டியினுடைய முககமலம், அந்த முக தாமரம்பூ தாமரைப்பூ போன்று இருக்கிற திருமுக மண்டலத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தினதாக இருந்திருக்கிற சேது, பிரகாசத்திற்கு காரணமாக இருந்திருக்கிற சேது பரியந்திலும், வடக்கே ஹிமய பருவத்தில் இருந்து ஹிமவத் பருவத்தில் இருந்து தெற்கே சேது பரியந்தத்திலும் யாச்ச பிராச்ச பிரதீட்சே க்ஷிதிதர யுகலாது அர்க்க சோமாவதம் சாது. இந்த சந்திரனும் சூரியனும் பிரகாசிக்கின்ற கிழக்கும் மேற்கும் உள்ள இருந்திருக்கிற இந்த பூமியில மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விமல மனா மிருகதாம் மாதிருஷோன்யா. இப்படி பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று சொல்லப்படுகின்றதாக இருக்கின்ற
இரண்டு மீமாம்சங்களையும் வேதாந்தங்களும் வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் பரிச்சயம், அதாவது பரிச்சயம் பண்ணவர்கள், என்ன மாதிரி பரிச்சயம் பண்ணவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களா என்பதை தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகின்றார். இதன் மூலம் ஏற்படுவது அவரை மாதிரி இவ்வளவு சாஸ்திராபியாசத்துல சாஸ்திரத்துல பரிச்சயம் பண்ணவாள் யாருமே கிடையாது என்பதை தெரிவிப்பதற்காக ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து அனுப்பிச்சாராம் அளவந்தார். இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து அனுப்பிச்ச உடனே ராஜாவுக்கும் கோபம் வருது. என்ன இவ்வளவு திமிர் பிடிச்சவராக இருந்துருக்காரு, இவர் வர்ற கூட்டா வந்து சேராத இப்படி பண்றாரு என்று நினைக்கிறாராம். அப்போ ராணிக்கு பெருமாளுடைய ஆளந்தாரிடத்துல ஒரு விசேஷமான அபிமானம். ஒரு சமயத்துல சைவ வைஷ்ணவத்துல வரைச்சு ஒரு வாதங்கள் பண்ணச்சு, அந்த வைஷ்ணவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் ஆளந்தார். இவ்வளவு பெரிய மகானாக இருந்துருக்கவர் வெறுமையான அவர் எப்படி வரவழைக்கணுமோ அப்படி வரவழைக்காமல் வெறும் சீட்டை எழுதி கொடுத்து வான்னு சொன்னாக்க அவர் எப்படி வருவார்? ஆகையால அவர் நீங்க வரவழைக்கிற முறை சரியில்லை என்று ராஜாவினிடத்துல சொன்னாராம். ராஜாவினிடத்துல சொன்ன உடனே ராஜா என்ன பண்ண, அவருக்கு பல்லக்கு தண்டிகை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு, அந்த சத்திரம் சாமரங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு, இதுல ஏறி வர சொல்லுவவர என்று அனுப்பித்தாராம். அப்போ யமுனாச்சாரியரும் அதெல்லாம் எழுந்துள்ளாராம். எழுந்துள்ள உடனே ஆக்கியாழ்வானுக்கு ஒரே கோபம், சபையில இருந்துருக்கிற ஆக்கியாழ்வானுக்கு ஒரே கோபமான கோபம். என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் இப்படி இவ்வளவு என்னையும் மிஞ்சின ஒரு வித்வானா அப்படின்னா, இதுல பணக்காரன் கூட ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறது இன்னொரு பணக்காரன் சகிச்சு கொள்வான், இது ஒரு இயல்பு. வித்வானால இன்னொருத்தர வித்வான்னு சொல்றத தாங்கிக்கிறதுன்றது, அந்த உதாரமான குணம் இருக்கிறது ரொம்ப குறைவு வித்வான்களிடத்துல. இது ஏற்பட்டதுதான். ஆனா ஒரு சில விஷயங்கள் வித்வானே விஜயநாதி வித்வஜன பரிசவன் என்பதாக சில பேருக்கு தான் தெரியும். அந்த வித்வான்கள் தான் மீதி பேருடைய கஷ்டத்தை அவ எப்படி சிரமப்பட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் சாஸ்திரத்தன்றத தெரிஞ்சுக்கவும் முடியும், வித்வானாலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சாதாரணமாக பொதுவாக இருந்த லோக்கத்துல இருக்கிற இயல்பு என்னன்னா, ஒருத்தர் வித்வானா இருந்துட்டு இருக்கவா நிச்சயமா இன்னொருத்தர தன் போல அவளும் வித்வான் தான் என்றத ஏத்துக்கிறதுன்றது அவளுக்கு மனசு வரவே வராது. இதுதான் ஆக்கியாழ்வானுக்கும் இருந்துருக்கு. ஆக்கியாழ்வானுக்கு சொல்லச்சு, தான் வித்வானாக இருந்துருக்கிற போது அளந்தார வித்வானாக ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல ஆக்கியாழ்வானுக்கு. அதனால ஒரே பொறாம கோபம், என்ன பண்றதுன்னு பாக்குறாரு. அப்போ சரி, இப்போ ஆளந்தார் வந்தாச்சு. வந்த உடனே இதுக்கு ஒரு தடஸ்தாளை கொண்டு மத்தியஸ்தாளை கொண்டு ஆளந்தாரோட கூட வாதம் பண்ண வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அது அப்போ ராணி சொல்ற, இப்பேற்பட்ட வாதத்தை நாம வச்சோமானாக்கா இந்த வாதத்துல ஜெயிக்கிறவாளுக்கு எதனா ஒண்ணு பண்ணணுமோ இல்லையோ, அது என்ன பண்றது என்று கேட்கிற. அதுக்கு அரசன் சொல்லுகின்ற, என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு நான் கொடுத்து விடுறேன் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, யார் ஜெயிக்கிறாளோ யார் தோக்குறாளோ தோக்குறவா ஜெயிச்சவாளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியது என்று ஒரு சபையில தீர்மானம் பண்ணிட்டா. அந்த சபையில தீர்மானம் பண்ணி ஆளந்தார் யமுனாச்சாரியர் எழுந்திருந்தார், ஆக்கியாழ்வானும் வந்தார். இவா ரெண்டு பேரும் இருந்துருக்கச்சு வாதம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வாதம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாதம் பண்ணச்சே யமுனாச்சாரியவர் சொல்லுகிறார், சரி இவா ரெண்டு பேரும் ஆக்கியாழ்வானை பார்த்து சொல்ற, அதாவது ஆக்கியாழ்வான் யமுனாச்சாரியவரை பார்த்து சொல்றானா, நீர் அவரை ஏதோ ரொம்ப குறைவா நினைச்சுட்டார் ஆக்கியாழ்வான். ஆகையால யமுனை தலைவரை பார்த்து சொல்ற, நீர் என்ன வாதம் பண்றோ இது சத்வாதமா இருந்துன்னாக்கா, அதாவது நீர் சத்துன்னு சொன்னா நான் அது இல்லை இருக்குன்னு சொன்னா நான் அது இல்லைன்னு பண்றேன், நீர் இல்லைன்னு சொன்னேர்னாக்கா அதை இருக்குன்னு நான் சொல்லுவேன் சாதிக்கிறேன். இதுதான் என்னுடைய சாமர்த்தியம், வித்வத்துவத்தினுடைய சாமர்த்தியம். நீ உண்டுன்னாக்கா அது இல்லைன்னு சொல்றேன், நீ இல்லைன்ற பதார்த்தத்தை நான் இருக்குன்னு சொல்றேன் நானு என்பதாக ஆக்கியாழ்வான் சொன்னாராம். ஆக்கியாழ்வான் சொன்ன உடனே, சரி நீ எப்படி பண்றியோ நான் சொல்றேன் அப்படின்னு
மூணு வார்த்தை சொன்னார் யமுனை துறைவர். ராஜாயம் சார்வபௌமஹா, ராஜபத்னியம் பதிவிரதா, தொன்மாதா ந வந்தியா என்று மூன்று வார்த்தையை சொல்லுகின்றனர். இப்ப இந்த மூன்றையும் எதிர்மறையாக தீர்மானம் பண்ணணும். அயம் ராஜா சார்வபௌமஹா, நம்ம எதிரே இருந்துட்டு இருக்கிற சோழ தேசத்து அதிபதி இருக்கிற இவர் சார்வபௌமர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இவர் சார்வபௌமர்னு சொன்னதுனால இது பேரரசன்னு அர்த்தம். அதுக்கு சார்வபௌமர்னு சொன்னதுனால ராஜா எதிர போய் இவன் ஒன்னும் சார்வபௌமன் இல்ல, இவன் சோட்டாராஜன் தான் இவன் அப்படின்னு சொன்னாக்க ராஜாக்கு கோபம் வந்துடும். ஆகையால அதை சொல்றதுக்கு முடியாத அவஸ்தப்பட்டு இருந்திருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் ராக்கேழ்வானுக்கு பெரிய கஷ்டம் வந்துருது. ராஜபத்னியம் பதிவிரதா, நாம இங்க எதிர பார்த்துட்டு இருக்கிற ராஜபத்னி இவள் மகாபதிவிரத என்று சொல்லுகின்றார். இப்ப இதுக்கு எதிர்மறையாக இவர் சத்வாதம் பண்ணார்னா அது ஆக்கணும், சதமா ஆக்கணும், இது இல்லைன்னு சொல்லணும். ராஜபத்னி பதிவிரத இல்லை அப்படின்னு அவர் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்ல முடியும்? ராஜபத்னியை போய் மகாராணியை போய் அப்படி சொல்ல முடியுமா என்று தொன்மாதா ந வந்தியா அப்படின்னா இல்லைன்ற வாதத்தை இருக்குன்னு ஆக்கணும். அவ அம்மாவை பார்த்து அக்கியாழ்வானுடைய அம்மா அவள் மலடு அல்ல. மலடு வந்தியா என்று சொன்னால் பிள்ளை பேரு இல்லாதவள், பிள்ளை பெறுவதற்கு யோகியத்தை இல்லாதவளுக்கு வந்தியா என்று பெயர். இவர் தான் குழந்தை பிறந்துட்டாரு. இப்படி இருக்கே இவ அம்மாவை பார்த்து அவள் வந்தியா இல்லை அப்படின்னு சொன்னா அது சத்தியமான விஷயம். ஆனா இல்ல அவ வந்தியாதான் அப்படின்னு சொல்லணும். இது மூணு வார்த்தையுமே, இதுக்கு மூணுத்துக்குமே ஆக்கியாழ்வானால பதிலே சொல்ல முடியாத ஆயிட்டேரா. இப்போ இதனால நான் தோத்து விட்டேன் என்று சொல்லுகின்றாராம். ஆகையால ஆளவந்தார் அவரை ஜெயிச்சதுனால அப்போ ராணி எம்மை ஆளவந்தீரோ என்று சொன்னாளாம். அதிலிருந்து இவருக்கு யமுனாச்சாரியருக்கு ஆளவந்தார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று சொல்லணும். இப்ப நாம பார்ப்போம், இந்த ராஜாயம் சார்வபௌமகான்னு சொன்னோம், அயம் ராஜா சார்வபௌமகா, இந்த ராஜா தான் சார்வபௌமனாக பேரரசனாக விளங்குகின்றான்னா உண்மையில அவன் பேரரசன் இல்ல, சோழ தேசத்துக்கு தான் அவன் அதிபதியாக இருந்தான். ஆகையால பேரரசன் இல்ல, பௌமனா இருந்துருக்கும் சாட்சாத் எம்பெருமான் ஒருத்தர் தான், வேற யாரும் சார்வபௌமனா சொல்ல முடியாது. ஆகையால ராஜாயம் சார்வபௌமகான்னு சொல்லக்கூடிய அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அது எதிர்மறையாக சொல்றது. சத்தியமாக என்னன்னாக்க உண்மையானதாக இருந்துட்டு இருக்கிறது யாருன்னாக்கா பெருமாள் தான், இவர் சார்வபௌமன் இல்ல என்றது. அடுத்தது இவ ஈயம் ராஜபத்னி, இங்க இருந்துட்டு இருக்கிற ராஜபத்னி இருக்காள், இவ பதிவிரதா அப்படின்னு சொன்னார். உண்மையில அவ பதிவிரதையா தான் இருந்துட்டு இருக்கா, அவளை போய் பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். இப்போ பதிவிரதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டா, இதுவும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, கல்யாணம் ஆன உடனே கல்யாணத்துல பார்த்தோம்னா எல்லாம் ஒரே வேலையில இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போற, கல்யாணம்ன்றது கார்த்தால கல்யாணம் மாத்திரம் பண்ணணும், விவாக பிரகரணம் முடிஞ்சதுனாக்க சாயங்காலம் பிரவிச ஹோமம்னு சொல்றது வரனுடைய வீட்டுல, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கிரகம் பிரவிச ஹோமம் பண்ணும், பிரவேச ஹோமம்னு சொல்றது, அந்த பிரவேச ஹோமம் பண்ணி அங்க வந்து உபாசனம் ஆரம்பிக்கிறது, ஸ்தாலி பார்க்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ற வழக்கம். அங்க விஸ்வாவசு கந்தர்வாள்னு சொல்லி அவளுக்கு பூஜை பண்றது. இந்த கன்னியாக இருந்துட்டு இருக்கவா எல்லாரையும் எல்லாருக்கும் வரைச்சு விஸ்வாவசு கந்தர்வாள் அவர்களை அந்த கன்னிய அடைகிறார்களாம். இந்த கல்யாணம் பண்ணச்சு அந்த விஸ்வாவசு கந்தர்வாளுடைய அனுமதியின் பேரில் தான் கன்னிய புருஷன் கிரகிக்கணும் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னையே ராஜா பதிவிரத ராஜாவை அடைகிறதுக்கு முன்னையே விஸ்வாவசு கந்தர்வர்களுக்கே உரித்தானவர்களாக கன்னிமார்கள் ஆயிட்டபடினால அந்த விஸ்வா பதிவிரத்தை என்ன எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு இவர்கள்லாம் விஸ்வாவசு கந்தர்வர்களுக்கு உரித்தானவர்களாக ஆயிட்டாளேன்றதுனால அந்த ராஜபத்னியும் பதிவிரத்தான்ற வார்த்தைக்கு எதிர்மறையான பதில், அது சாஸ்திரியமான பதில சொல்ற. தொன்மாதா ந வந்தியா அப்படின்னு குழந்தை இருக்கச்சேயே அவ அம்மாவை போய் மலடுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா இங்க எதிர்மறையாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், உன்னுடைய அம்மா மலடு அல்ல அப்படின்றது, எங்க அம்மா மலடுதான் சொல்லணும். இதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு பிள்ளை இருந்துட்டு இருக்கிறது பிள்ளை இல்லாததுக்கு சமாதானமா,
பாவ ஏஷ்டவியா பகவ புத்திரான்னு ராமாயணத்துல கூட சொல்றார். நாம நிறைய பசங்களை பெத்துக்கணுமா, நிறைய பசங்களை பெத்துண்டு தத்திர ஏகோபி கயாம் பிரஜயத்துன்னு, யாரான ஒத்தனாவது கயைக்கு சென்று அந்த பிண்டம் கொடுத்தான்னாக்கா பித்ருக்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துட்டு இருக்கணும். கயா சிராதத்தினுடைய விசேஷத்தை ராமாயணத்திலேயே அந்த பெருமையே ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால ஏகபத்னி விரதம், அதாவது ஒரே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுன்றது இருக்க, அது குழந்தைய பெறாததுக்கு சமமானது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால இது மூணு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆக்கியாழ்வானுடைய அம்மா மலடதான்னு சொல்லணும், தொன்மாதா, ஏன்னா ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றவளாக இருந்தபடினால என்று. தொன்மாதா நவந்தியான்றது தொன்மாதா வந்தியான்றது ஆயிடுச்சு. இப்படி ஒரு சாதுரியத்தினால ஆக்கியாழ்வானையே அடிமை கொண்டவர் அளவந்தார். அப்பேற்பட்ட அளவந்தாருடைய ஒரு இது. அடுத்த விஷயம் பார்க்கணும். இந்த விஷயம் அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டார் அளவந்தாருக்கு. அது மாத்திரம் அதை வச்சுட்டு ராஜபோகத்துல திளைத்திருந்தார் அளவந்தார். அந்த சமயத்துல இந்த விஷயம் தெரிஞ்சது. இவருடையக்காக உய்ய கொண்டார் அளவந்தாருக்கு. பிரபுத்த தசை ஏற்பட்டு வேதாந்தங்களை உபதேசம் பண்ணணும் நாதமுனிகளுடைய நியமன பிரகாரம்னு எண்ணி இருக்கும் பொழுது அவருடைய காலம் இதுவாயிட்டபடினால உய்ய கொண்டார். மணக்கால் நம்பிகளிடத்துல நியமிச்சு, நீ எப்படியாவது தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருப்பேரனாக இருந்திருக்கிற அளவந்தார திருத்தி பொழிகொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போ ராஜபோகத்துல இருந்திருக்கச்சே அளவந்தார பார்க்கறதுக்கே முடியலையா உய்ய கொண்டாரால, மணக்கால் நம்பியால. அவரை எப்படியான தன் வசமாக ஆக்கணும்னு சொல்லி அளவந்தாருக்கு தளிக பண்ணி பண்ணிருந்த பாத்துக்கிற இடத்துல போய் அளவந்தார் விரும்பி சாப்பிடுவது எது என்று கேட்டாராம். அந்த தூதுவளைன்னு சொல்லக்கூடிய கீரை விசேஷம் இலையை தான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அதை நிச்சயம் இவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தாராம். ரொம்ப நாள கொடுத்து வந்த பிற்பாடு ஒரு நாள் திடீர்னு அந்த தூதுவளையை கொடுக்கறத நிறுத்திட்டாராம். ஏன் இன்னைக்கு தூது இல்லை அப்படின்னு கேட்டாராம். அளவந்தார் நிச்சயம் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருந்தேர், இன்னைக்கு கொடுக்காத போயிட்டேர் அப்படின்னு சொன்னாராம். கொடுக்காத போயிட்டேர்னு உடனே யார் அவர் அவரை கூட்டம் வார்னு சொன்னாராம். அப்போ மணக்கால் நம்பிகளை கூட்டம் வந்திருக்கார். மணக்கால் நம்பி எழுந்தருளி ஒரு அல்பமான ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தம் இல்லாததுக்கே இவ்வளவு சம், அதாவது இந்த விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய போக்கியத்தையே நீ அனுபவிக்கிறியே, இதை காட்டிலும் மிகச்சிறந்ததாக பரமபோக்கியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் இருந்துள்ள இருக்கார், அவரை அனுபவிக்காத நேர ஆளவந்தாருடைய திருப்பேரனாக இருந்துட்டு இப்படி இருந்திருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல சொல்லி அவருக்கு வேதாந்தங்கள்லாம் உபதேசம் பண்ணிடலாம். உபதேசம் பண்ண மாத்திரத்தினாலேயே உடனே ஆளவந்தார் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டு எதிகட்கரைவன் யமுனை துறைவன் என்பதாக திருவரங்க தமுதனார் அருளி செய்கின்றார். எதிகளுக்கெல்லாம் இறைவனாக, எதிகளுக்கெல்லாம் ராஜாவாக, ஈஸ்வரனாக எழுந்தருளி இருந்தாராம். அப்படி அதாவது ஒரு ராஜ்யத்துல பாதியே அனுபவிச்சு அவ்வளவு பெரிய வைபவத்தோட இருந்தவர் ஒரே க்ஷணத்துல வைராக்கியம் பிறந்து எதிகளுக்கெல்லாம் இறைவனாக ஆளவந்தார் எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஆளவந்தாரும் ஒரு விஷயத்துல ஒரு சமயத்துல அவருக்கு யோகத்தை உபதேசம் பண்ணோம்னு சொல்லி சொல்ற குருகிக்காவல பண்ணு நாதமுனிகளுடைய சிஷ்யர். இப்ப கூட ஸ்ரீரங்கத்துல ராஜகோபுரம் பக்கத்துல குருகை காவலப்பன் சன்னதி இருந்துட்டு இருக்கு, ஆச்சரியமான சன்னதி. இது அந்த கடைகள் நடுவுல இருக்கிறதுனால அது நமக்கு தெரியாது. அங்க போய் உள்ள போனோம்னா ஆச்சரியமா பெருமாள் இருக்கிறங்க. குருகை காவலப்பனும் இருக்கு, குருகை காவலப்பன் சன்னதினு ஒரு சன்னதி இருந்துட்டு இருக்கு. ஒரு சமயத்துல குருகை காவலப்பன் யோகத்துல கிருஷ்ணனை சேவிச்சுட்டு கொண்டு இருந்தேரம், சாட்சாத்காரம் பண்ணிட்டு இருந்தேரம். அப்போ ஆளவந்தார் அங்க எழுந்திருள் நேரம் எழுந்திருந்தோடனே யோகத்துல கிருஷ்ணனை பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு பார்த்தா காணாத போயிட்டாராம். அந்த யோகத்துல இவருக்கு தெரியலையா, கண்ணை திறக்காதையே குருகை காவலப்பன் கேட்டாராம். இங்கு சொட்டை குலத்தாறு அரையனும் உண்டோ என்று. சொட்டை குலம் என்பது நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு சொட்டை குலம், நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவா யாரானும் இருக்காருன்னு. என்ன நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இடத்துல கிருஷ்ணனுக்கு அவ்வளவு ஆதரமா, அவ்வளவு பிரீத்தியா. ஆகையால யோகத்துல இவருக்கு தரிசனம் அதாவது காண்பித்து கொண்டு இருந்த, சேவை சாதித்து கொண்டு இருந்த கிருஷ்ணன்
இவருடைய யோகத்துக்கும் தடங்கள் ஏற்படுத்தி, குருவிகாவலம்பருடைய யோகத்துக்கும் தடங்கள் ஏற்படுத்தி அளவந்தாறு கட்டாட்சிக்கிறார் என்று அர்த்தம். இதை தெரிஞ்சின்ற மாத்திரத்தினால அளவந்தார் சொட்ட குலத்தார் ஆரையனும் உண்டோன்னு கேட்டும்பொழுது அடியேன்னு சொல்லி அளவந்தார் சாச்சேர்னு சொல்ற ஒரு ஐதிஹியத்தை சொல்ற வழக்கம். அந்த குருகை காவலப்பன் அவரிடத்துல யோகத்தை நமக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்கச்சு அவர் ஒரு நாள் குறிப்பிட்டார். அந்த நாள்ல நேரு வந்து யோகத்தை நேர் உபதேசம் உன்னுடைய தாத்தாவுடைய இதில் வம்சத்துல வந்த இதை யோகத்தை நேர் உபதேசம் பண்ணிட்டு போ தெளிய வேணும்னு சொல்லி சொல்றார். அந்த நாள்ல அதுக்கு வரைக்கே அப்பொழுது அளந்தார் இங்க திருவனந்தபுரத்துல எழுந்தருள் இருந்துட்டார். அந்த நாள்ல திடீர்ல ஞாபகம் வந்து இந்த மாதிரி இந்த காலமான நான் ஃபிளைட்ல உடனே ஓடி வரத்துக்கு அங்கேருந்து இங்க வர முடியல, இருந்தாலும் குடுக்கிட்டுன்னு ஓடி வந்தார். ஓடி வந்தா அவர் குறிப்பிட்ட நாள்ல அவர் அளந்தார் வராததுனால யோகம்ன்றது இருக்கு. அந்த குருகை காவலப்பன் தன்னுடைய யோக சமாதியில தன்னுடைய சரீரத்திலிருந்து அவசானம் சரீர குருகை காவலப்பனுடைய சரீர அவசானம் ஏற்பட்டு போச்சு. இவர் போன சமயத்துல குருகை காவலப்பன் இல்லைன்றது ஆகிப்பொடுத்து இதனால யோகமே நாதமுனிகளுடைய யோகமே லுப்தமாயிடுத்து என்பதாக சம்பிரதாயத்துல குரு பரம்பரையில சொல்லுகின்ற ஒரு பழக்கம். பேர்பட்டவர் அளவந்தார். இன்னொரு வைபவம் அளவந்தாருடைய வைபவத்தையும் பார்க்கணும். இன்னொரு விஷயத்துல எம்பெருமானாருக்கும் அளவந்தாருக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு. அளவந்தார் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீவிஷ்ணு சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேணும் என்று நினைத்தார். அதன் பிரகாரத்துக்கு யாரேனும் அவருக்கு அவர் அளவந்தாரே அநேக கிரந்தங்கள் அருளி செய்திருக்கார். அளவந்தாருடைய கிரந்தங்கள் 8 கிரந்தங்கள், ஆகம பிராமணியம், மகாபுருஷ நிர்ணயம், சித்தித்ரயம்ன்ற 3 கிரந்தங்கள், அது தவிர கீதார்த்த சங்கிரகம், சதுஷ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக 8 கிரந்தங்கள் அளவந்தாராலே அருளி செய்யப்பட்டவை. அது தவிர இன்னும் விஸ்தாரமாக பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேணும் என்றதனை. இதுக்காகவே அரங்கத்தம்மான இடத்துல ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்ணாராம். இப்படி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை தமக்கு வயசாகிட்டபடினால தன்னால இதுக்கு மேல காரியம் பண்றதுக்கு முடியவும் முடியாதோ, இருந்தாலும் இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்றதாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு குழந்தை ஏற்பட வேண்டும். பாலா சிறுவனாக இருந்திருக்கவன், மகாமேதாவியாக இருந்திருக்கவன் ஒருத்தர் வேணும். அவன் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். அதே மாதிரி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மின்னி ஒழிவிலா விடுமை செய்ய வேண்டும் நாம் என்று எப்பொழுதும் அனவரதம் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த திருமலை நம்பிகள் தன்னுடைய மருமானாக இருந்த எம்பெருமானாருக்காக திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தனை பண்ண இவர் மூலமாக விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரவர்த்தனம் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதாக. அதே மாதிரி தேவ பெருமாளும் அந்த பெருமாள் இவர் மூலம் ராமானுஜரிடத்திலே ஒரு பரிவோடு இருந்தாராம். இது ராமானுஜரிடத்துல பரிவோடு இருந்ததுக்கு காரணம் ராமானு எம்பெருமானார் யாதவ பிரகாசரிடத்திலே வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்ருத்தியர்த்தத்தை தவறாக சொல்லும் சொன்னார் யாதவ பிரகாசர். கப்பியாசம் புண்டரீக ஸ்ருதின்னு கப்பியாச ஸ்ருதின்னு சொல்லி பெருமாளுடைய திருக்கண்கள் குரங்கனுடைய பின்பாகம் போல இருக்கின்றது என்பதாக தவறான அர்த்தத்தை சொன்னார். அந்த அர்த்தத்தை கேட்க முடியாமல் இருந்து கண்ணில் ஜலத்தை விட்டாராம். அப்போ இவர் ஓஹோ இப்படிப்பட்ட மேதாவி நம்மளோட இருக்கக்கூடாதுன்னு யாதவ பிரகாசனே இவர் கங்கையில தள்ளிடணும்னு ஒரு கங்கா யாத்திரை போறதாக ஒரு பாவனை பண்ணி அது மூலமா கிளம்பி போனாரா. அப்போ இவருடைய பெரியமாப்பிள்ளையா இருந்திருக்கிற கோவிந்த பட்டரும் இந்த சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டு நீ பிரிஞ்சு போயிடு, கிளம்பி போயிடு, இங்க இருக்காத என்று சொல்லிட்டாராம். சொன்ன உடனே ஒரு நாள் அந்த கும்பல்ல இருந்து இவர் தனியா பிரிஞ்சுட்டார் ராமானுஜர். அப்போ ஒரு வேடுவனும் வேடுவச்சியுமாக ரெண்டு பேர் அங்க வந்தாலாம் நீங்க எங்க போறீங்களோ அங்க என்ன கொண்டு 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 விட்டுடு என்று சொல்லுகின்றாராம். அவரை பார்த்து கேட்ட உடனே அதுக்கு என்ன நான் கொண்டு விடுறேன்னா இவ கொண்டு விட்டு பிற்பாடு அப்ப பார்த்தோம்னாக்க கார்த்தால தோப்பார் புண்ணிக்கோட்டை விமானம் தெரியறதே இந்த இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னா அது எங்கேயோ போய் எத்தனையோ மைல் தூரம் போனவா ஒரே ராத்திரியில இங்க கொண்டு விட்டாள்னாக்க அதுல வேடுவன் சொன்னாலும் எனக்கு தீர்த்தம் தாகமா இருக்கு, இது தீர்த்தத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி
அங்க சால கிணறு இருக்கு, அந்த கிணறுல போய் அங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வரணும். நமக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணவாளுக்கு நாம தீர்த்தம் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கிணத்துல இறங்கி தீர்த்தம் கொண்டு வரையறான். தீர்த்தம் கொண்டு வந்தாள்னாக்கா இவாள் தான் பெருமாளும் தாயாருமாக சேவை. இன்னைக்கும் அனுஷ்டான குலோத்சவம்னு சொல்லிட்டு மார்கழி மாசம் அத்தியன உற்சவான மறுநாள் இயற்பாசாத்தவரை அதுக்கு அடுத்த நாள்ல தேவ பெருமாளும் பாஷ்யக்காரரும் தாளக்கிணறுன்னு சொல்றது அந்த கிணத்துக்கு எழுந்துருன்ற அங்க திருமால் தீர்த்தம் எம்பெருமானார் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து பெருமாளுக்கு திருமஞ்சனாதிகள்லாம் நடந்து விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துவதாக இருந்துருக்கு. இப்படி தேவ பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவராக இருந்துருக்கவர் எம்பெருமானார். அதுலேயும் சொல்ற வந்தேதம் யமினான் துரந்தரமாம் மானாந்தகாரத்துக பந்தானம் பரிபந்தனா நிதிரிசா ரந்தான மிந்தானே தத்தம் ஏன சுயா தயாசுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம்பயா காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்காதிக்கம் வருஷதி என்று சுவாமி தேசிகன் யத்ராஜ சப்ததியில சொல்ற. தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயஹான் தேவபெருமான சொல்லச்சே கூறத்தாழ்வான் சொல்றார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதான்னு நாம எதெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அந்த பிரார்த்திக்கிறதெல்லாம் அதாவது பிராமாணிகமாக பிரார்த்திக்கிறதெல்லாம் கொடுக்க வல்லவராக கொடுக்கிறவராக இருந்திருக்கார். தேவபெருமானுக்கு நான்கு திருத்தோள்கள் நான்கு திரு கைகள் உள்ளன. இது என்னென்ன நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுப்பதற்காகவே அந்த நான்கு திருக்கைகளை கொண்டு திருமலையிலே எழுந்தருளி இருந்திருக்கார். மலைமேல எழுந்தருளி இருக்காருன்னு ஆழ்வார் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றார் வரதராஜ ஸ்தவத்துல. இப்படிப்பட்டது இப்படிப்பட்ட சிறப்பு அவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னாக்க எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை சாட்டத்தினாலயும் எம்பெருமானார் சாலகணத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்த தீர்த்தத்தை கொடுத்ததுனால தயாசுதாம்பு நிதினா இவர் வெறும் தீர்த்தத்தை இவர் கொடுக்கல, தயையாகிற ஒரு சுத்த அமிர்தம் அந்த அமிர்தத்து கடல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்த தீர்த்தம் அந்த கொடுத்ததுனால அதை சாட்டு. காலையில கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷதி கரிசையில கிருஷ்ண ஜலதா கரிசைலம்னு சொல்லக்கூடிய அத்திமலையின் மேல எழுந்துள்ள இருக்கிற மேகமாக இருந்துட்டு கருத்தராக பெருமாள் ஒரு மேகமாக உருவகப்படுத்துகின்றார். மேகமாக இருந்திருக்கிற பெருமாள் காலை எந்தெந்த சமயத்துல மழை பெய்யணுமோ காங்காதிக்கம் வருஷத்தி நம்ம விரும்புறதுக்கும் மேலாக தேவைக்கும் மேலாகவே நமக்கு கொடுக்கிறார் வழங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். அப்படி தேவ பெருமாளுடைய அனுகிரகத்தையும் இவர் பெற்றவர் என்கிற சமாச்சாரம் அளவந்தாருக்கு கிடைச்சுதான். உடனே நாம போய் அந்த குழந்தையை பார்க்கணும் அந்த பையனை பார்க்கணும்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆள் வந்தார். காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ள நேரம் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருன்னா அப்போ தேவ பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிட்டு பிராகாரத்துல ராமரன் சன்னதியில போய் ராமனையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு கருமாணிக்கவரதன் சன்னதி இருக்கு அந்த சன்னதியின் பார்த்துட்டு போகச்சே யாதவ பிரகாஷ தன்னுடைய சிஷ்ய வர்க்கத்தோட கூட யாதவ பிரகாஷ தன்னுடைய சிஷ்ய வர்க்கத்தோட கூட பெருமாளை சேவிச்சுட்டு அவரும் அந்த பிராகாரத்துல வந்தேறான். அப்ப பிராகாரத்துல வரைச்சே அங்க இருக்கிறவளை பார்த்து கேட்டாராம், இதுல யார் இளையாழ்வார் எம்பெருமானார் ராமானுஜர் என்று கேட்டாராம். இதோ இந்த பிள்ளையாண்டான் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இவர தேஜஸோட கூட இருந்துருக்கிற ஒரு பையனை காண்பிச்சாராம். காண்பிச்ச உடனே ஆள வந்தார் எம்பெருமானாருக்காக தேவ பெருமாளிடத்துல சரணாகதி பண்றார். எம்பெருமானார் மூலமாக நம்மளுடைய தரிசனம் ஸ்தாபனம் நடைபெற வேணும் என்பதாக. யஸ்ய பிரதாத கலயா பதிர சிருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஸ்யதி சுதம் லபதே ச வந்தியா தந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி என்பதாக. யஸ்ய பிரசாத கலையா பதிர சிருணோதி எந்த தேவ பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய ஒரு துளி உண்டுனால பதிரா சிருணோதி பிறவியிலேயே காது கேட்காத செவிடனாக இருக்கவன் கூட சிருணோதி கேட்கின்றான் என்று சொல்லுகின்றார். பங்கு பிரதாவதி நொண்டியாக இருந்திருக்கவன் தேவ பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துன்னு எழுந்து ஓடுவானா ஜவே என பக்தி மூக்கா மூக்கனாக இருந்திருக்கவன் ஊமையாக பிறவியிலேயே ஊமையாக இருந்திருக்கவன் அதிவேகமாக பேசுவானா லபதேஜ வந்தியா சுதம் லபதேஜ வந்தியா என்பதாக. மலடு என்று பெயர் பெற்றவளும் கூட அழகிய குழந்தையை ஈன்றெடுப்பவளாக ஆவாள். இது எல்லாத்துக்கும் காரணம் தேவ பெருமாளுடைய துளி உண்டு ஒரு அனுகிரகம் இருந்தா போருமா. அப்படிப்பட்டதா
அப்பேற்பட்ட தேவப்பெருமானை எம்பெருமானாருக்காக சரணமாக அடைகிறேன். இந்த எம்பெருமானார் மூலமாக விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் நடைபெற வேண்டும் என்று அவரிடத்திலே சரணமாக அடைகிறேன்னு ஆள வந்தார், சரணாகதி பண்ணார் எம்பெருமானாருக்காக. இந்த சம்பிரதாயத்துக்காக பண்ணவர் அளவந்தார். இந்த எம்பெருமானாரை காண்பித்து கொடுத்தவர் அளவந்தார். அப்பேற்பட்ட அளவந்தார். அப்போ அப்பவே அழிச்சிட்டு போலாம் என்ன? எதிரியினுடைய பூர்வபட்சங்கள், எதிரியினுடைய பட்சத்துல இருந்து அவளுடைய மதங்கள் எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணலாம்னு சொல்லி அதற்காக அவரிடத்திலேயே யாதவ பிரகாசத்திலேயே விட்டு வச்சுட்டு கிளம்பினர்னு சொல்றது. இப்படி அதுக்கும் கடைசி காலத்துல சந்தேகம் அனுப்பிச்சு எம்பெருமானாரை வர சொல்லி சொன்னார்னு சொன்ன உடனே எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளும் போது அளவந்தார் சிறுநாடு அலங்கரித்துட்டார். அப்போ அவர் திருப்பள்ளி கொண்டு போனபோது அவருக்கு கை மூன்று கை மடங்கி மூணு விரல் மடங்கி இருந்துதான். அப்போ எம்பெருமானார் போய் மூணு விஷயத்த சொல்லி சொன்னாராம். அதுல மூணு விஷயத்துல சொல்லச்சு வந்து சிபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன், பிரம்மசூத்திர வியாக்கியானமாக சிபாஷ்யத்தை பண்ணுகிறேன்னு சொல்லி எம்பெருமானார் அதாவது ஆளவந்தாருடைய நியமனத்தை சொன்ன உடனே ஒவ்வொருவரால் திருவாய் மொழிக்கு வியாக்கியானம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதுனால ஒருவரால் இப்படி கீதா பாஷ்யத்துக்கு இப்படி எம்பெருமானார் அதாவது ஆளவந்தாருடைய அபீஷ்டத்தை எண்ணத்தை பூர்த்தி வைக்க பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மடங்கி இருந்த விரல்கள் நீண்டது என்பதாக ஐதிஹ்யம் சொல்லப்படுகின்றது. அப்படி ஆளவந்தாருக்கும் எம்பெருமானாருக்கும் உண்டான சம்பிரதாய ஒரு சம்பந்தம். ஆகையால இந்த இடத்துல ஆளவந்தார சொல்லும்போது நீளவந்தின் விதிவகையால் நினைவொன்றியனாம் மீளவந்து இன்னும் வினையுடம்பொன்று விழுந்து உழலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் அந்த ஆளவந்தார் அடியோம் படியோகம் இனி அல்விளக்கே. எதிகிறைவன் யமுனை துறைவன் என்று திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த பிறகு அருளி செய்த மாதிரியாக எதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்த அளவந்தார் அளவந்தாருடைய பெருமையை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தால சொல்லுகின்றார். நீளவந்து இன்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் இந்த சம்சாரத்துல இன்னைக்கு நேத்து இந்த சம்சாரம் ஏற்பட்டதில்லை, எத்தனையோ ஜென்ம ஜன்மாந்தரங்களாக ஏற்பட்ட ஒரு இந்த ஒரு சம்சாரத்துல நாம உழண்டிருக்கிற நாம் விதி வகையால் நினைவு ஒன்றிய நாம் நம்மளுடைய ஒரு ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருத விசேஷத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு உத்தமமான ஒரு சரீரத்தை அதாவது வைஷ்ணவ சரீரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். இதுலயும் ஒரு விஷயம் பார்க்கணும், மகதா புண்ணிய பண்ணியன கிரீதேயும் காயநௌகு என்று சொல்லப்படுகிறது. நம்ம எத்தனை ஜென்மங்கள்லயோ பண்ணின புண்ணியங்கள்லாம் அடகு வச்சு இந்த சரீரத்தை நாம பெற்றிருக்கிறோம். இந்த சரீரம் காய நௌன்னாக்க படகு கட்டுமரம், இது கட்டுமரமாக இருந்திருக்கிறது. இந்த கட்டுமரம் இது ஜர்ஜரிதமாக போறதுக்கு முன்ன இது சிதைவு அடைவதற்கு முன்ன எவ்வளவு சீக்கிரமா சம்சாரத்தை தாண்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக சம்சாரத்தை தாண்ட வேணும் என்று சொல்லுகின்ற. ஆகையால அடகு வச்சு சம்பாதிச்சிருக்கிறது. இது விதி வகையால் நினைவு ஒன்றிய நாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வைஷ்ணவனாக பிறந்து எம்பெருமான் விஷயமான ஒரு ஞானம்ன்றது எவ்வளவோ ஒரு நம்மளுடைய சுகிருத விசேஷத்தினால சுகிருத பக்குவத்தினால ஏற்பட்டது. போய் மீள வந்து இன்னும் வினையொடும்பொன்றி விழுந்து உழலாது மறுபடியும் பழையபடியே இந்த சம்சாரத்திலேயே போகும்படியான விஷயானுபவம் பண்ணி பழையபடியே போகாதபடிக்கு இருந்து ஆளவந்தார் நம்மை ரட்சிப்பதற்காகவே அவதரித்தவர் ஆளவந்தார் என்று அருள் தந்து விளங்கியீர். அப்படிப்பட்ட அருளை உடையவர் அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவர் ஆளவந்தார். ஆளவந்தார் அடியோம் ஆளவந்தாருடைய திருவடியை நாம் ஆசிரியத்தவர்களாக நாம் இருந்திருக்கோம். இவ நாம் இனிமேல் படியோம் இனி அல்வழக்கே
இனி அல்வழக்கே படியோம், வேற மார்க்கத்தில் இனி செய்ய மாட்டோம், செல்ல மாட்டோம் என்று பிரதிஜை பண்ணுகிறார். அளந்தாருடைய சம்பந்தத்தினுடைய ஏற்றத்தை அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். நிழவந்தின்றி விரிவுகையால் நினைவொன்றிய நாம் மிழவந்தின்னும் வினையிடும் ஒன்று விழுந்துடலாது அளவெந்தார் என்று அருள் தந்து விளங்கிய சீர் அளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே. இந்த அளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு தனியன்கள் என்கிற முறையில இரண்டு ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன. இதுல முதல் ஸ்லோகம் சோதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுக்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகேந்திரா தம் வந்தே யாமுனாஹ்வயம் என்பதாக. யா யோகீந்திரா, யாரு யோகீந்திரனானவர், எதிகளுக்கெல்லாம் இறைவனாக இருந்திருக்கிற ஆளவந்தார், யோகி சிரேஷ்டராக இருந்திருக்கிறவர். சுதுர்கிரகம், அடியோடு கிரகிக்க முடியாததாக இருந்திருக்கிற, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கிற த்ரையந்தார்த்தம் வேதாந்த விழுப்பொருளை இக இவ்வுலகில் சர்வேஷாம் சுவாதையன்னு எல்லாராலையும் எல்லாருக்கும் எளிதாக அறியும்படியாக ஸ்தோத்ரயாமாச யார் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினாரோ தம் யாமுனாஹ்வயம் வந்தே அப்படிப்பட்ட யாமுனரை யாமுனாச்சாரியரை வந்தே வணங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். இதனால ஏற்படுறது என்னென்ன, இந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வேதாந்தார்த்தங்கள் வேதாந்தத்தின் விழுப்பொருளை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு ஸ்லோகமும் உள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறார். அந்த வேதாந்தம்ன்றது உபனிஷத்து, உபனிஷத்துக்களுடைய அர்த்தத்தை பூர்ணமாக அர்த்தங்கள் நிரம்ப எல்லாத்திலையும் எல்லாமே இந்த ஸ்லோகங்கள் ஆளவந்தாருடைய சீசூக்தியில அமைந்திருக்கிறது. உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எளிதாக நாம தெரிந்து கொள்ள முடியாது. இந்த ஆளவந்தார் சீசூக்தி மூலமாக உபனிஷத்துகளுடைய அர்த்தங்களை நம்மளும், அதாவது அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மாலும் அறியும்படியாக பண்ணியவர் ஆளவந்தார் என்று அர்த்தம். இப்படி அவர் மகோபகாரம் பண்ணிய அந்த அளவந்தாருக்கு நமஸ்காரம் என்று இந்த தனியன்னாலே சொல்லப்படுகிறது. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய அப்படின்னு யாமுனரின் பொருட்டு நமஸ்காரம் ஒரு வாட்டி சொன்னா போற முடியும், அது மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் போறலையா, அவர் ஆளவந்தார் நமக்கு பண்ண ஒரு உபகாரத்தை நினைச்சுண்டு அந்த உபகாரத்தை ஆளவந்தாருக்கு நமஸ்காரன்றத அவரிடத்துல இருக்கிற ஒரு ஆதராதிசயத்தால ஒரு பிரீத்தி விசேஷத்தால பலவாறு சொல்றாராம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம என்று. இப்படி ஆளவந்தாருடைய வைபவத்தை இன்றைய தினத்துல பார்த்தோம். அடுத்ததாக அளவந்தாருடைய ஸ்ரீசூக்தியாக இருந்திருக்கிற ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தோம். அதுல முதல் ஸ்லோகத்துல அளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நாதமுனிகள் ஸ்தோத்திரம் பண்றார். அளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நாதமுனிகள் ஆச்சாரிய வந்தனம்ன்றது இருந்துருக்கு. இப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய பெருமையை யசாமதி அடுத்த வாரத்திலேருந்து நாம் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அளவந்தாரையும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளையும் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.